வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்தத்தின் காரணமாக எண்ணூர், நாகை, கடலூர், பாம்பன் ஆகிய துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை ரயில் நிலையத்தில் 370 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகிறது என்றும் இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்கி வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் 74வது நாளாக ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். இந்து தமிழ் திசை சார்பாக சென்னை ப்ராப்பர்ட்டி ஃபேர் கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 3734 பாசன குளங்கள் முழு கொள்ளளவை எட்டி 100% நிரம்பியுள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்காக 2வது ரயில் இன்று அதிகாலை சென்றது. 2022ஆம் ஆண்டிற்கான ஃபிஃபா உலகக்கோப்பை நவம்பர் 20ஆம் தேதியாகி இன்று முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை கத்தாரில் நடைபெற உள்ளது. இதில் 5 கூட்டமைப்புகளைச் சேர்ந்த 32 அணிகள் கோப்பைக்காக போட்டியிடுகின்றன. தமிழகத்தில் காவல், சிறை மற்றும் தீயணைப்பு துறையில் 2ஆம் நிலை காவலராக சேர்வதற்கான எழுத்துத் தேர்விற்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக கோவை குற்றாலம் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீர்வரத்து குறைந்த காரணத்தினால் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் பொங்கல் பண்டிகைக்காக விலையில்லா வேஷ்டி சேலைகளின் கலர் மற்றும் டிசைன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் திருச்சி மாவட்டத்தின் பிரதான பாலமான காவேரி பாலம் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 92 காலி பணியிடங்களுக்காக TNPSC Group 1 முதல்நிலை தேர்வு நேற்று நடைபெற்ற நிலையில் இத்தேர்வில் 322,000 பேர் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தமிழ் சங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூரில் அடிப்படை வசதிகளுக்கான பணிகள் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் விறுவிறுப்பாக தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் நாளை குஜராத்தின் சூரத் நகரில் 2 பேரணிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருணாச்சலில் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசு 50,000 கோடி செலவிட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை நடப்பாண்டில் இதுவரை 87,472 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பச்சையப்பன் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் 254 பேர் நியமனம் அதிரடியாக ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பிணலாடை ஏற்றுமதி வர்த்தகம் 39% சரிவடைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருகின்ற 25ஆம் தேதி விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும் வகையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 208 ரூபாய் குறைந்து 1 சவரன் 39,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.